வளைகாப்பு நடத்த வேண்டும் என சொன்ன 7 மாத கர்ப்பிணியை கணவனே அடித்து கொலை செய்த அதிர்ச்சியான சம்பவம் கடலூரில் நடந்திருக்கிறது. காதலித்து திருமணம் செய்தவரை கொலை செய்ய காரணம் என்ன? காதலித்து திருமணம் செய்த மனைவி கர்ப்பமாக இருந்த நிலையில் அவரை அடித்தே கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த சின்னவடவாடி கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகன் அற்புதராஜ். 20 வயதான அற்புதராஜ் 10ஆம் வகுப்பு படித்துள்ள நிலையில் விருத்தாச்சலத்தில் பேக்கரியில் வேலை செய்து வந்தார். விருத்தாச்சலத்தை அடுத்த வீரரெட்டிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 7மலை லதா தம்பதியினரின் ஒரே மகள் சக்தி. 7மலை இறந்த பின்பு தனது ஒரே மகளுடன் தாய் லதா விருத்தாச்சலம் பெரியார் நகரில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார். 12ஆம் வகுப்பு படித்திருக்கும் சக்தி கடந்த கொரோனா காலகட்டத்தின் போது விருத்தாச்சலம் பேக்கரிக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அதே பேக்கரியில் வேலை செய்த அற்புதராஜுடன் பழக இருவரும் காதலித்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு இரு வீட்டாரின் எதிர்ப்பை மீறி இருவரும் ஓடிப்போய் காதல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் தம்பதி இருவரும் சக்தியின் வீட்டில் தாய் லதாவுடன் வசித்து வந்தனர். சக்தி 7 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு வியாழன் மதியம் சாப்பாட்டிற்காக அற்புதராஜ் வீட்டிற்கு வந்துவிட்டு பின்னர் மீண்டும் வேலைக்கு சென்றுள்ளார். மருமகன் அற்புதராஜ் சென்ற பின்பு வீட்டிற்குள் நுழைந்த சக்தியின் தாயார் லதா தனது மகள் உடலில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் கதறி அழுவதை கேட்டு கூடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த விருத்தாச்சலம் போலீசார் சக்தியின் கணவரான அற்புதராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தனக்கு எதுவும் தெரியாதது போல் நாடகம் ஆடி வந்த அற்புதராஜ் ஒரு கட்டத்தில் காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் மனைவியை அடித்துக் கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார். 7 மாத கர்ப்பிணியாக உள்ள தனது மனைவி அடிக்கடி வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கூறி வந்ததாகவும் இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி ஆத்திரத்தில் அடித்ததில் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். இறந்து போன சக்தி தனது வீட்டில் உள்ள கதவுகள் சுவர்களில் தனது அம்மா மீதும் தனது காதல் கணவர் மீதும் கொண்டுள்ள பாசத்தை எழுதி வைத்துள்ளார். சக்தியின் குழந்தைத்தனமான பாசத்தை புரிந்து கொள்ளாமல் காதல் கணவன் அடித்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.